ஏர்செல் மேக்ஸஸ் வழக்கில் ப சிதம்பரத்தை கைது செய்ய மார்ச் எட்டாம் தேதி வரை தடை நீட்டித்து தில்லி பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு மத்திய அமைச்சராக இருந்த ப சிதம்பரம் ஐஎன்எக்ஸ் மீடியா நிறுவனம் வெளிநாட்டு முதலீடுகளை பெறுவதற்காக முறைகேடாக அனுமதி வழங்கியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து பாச்சிதம்பரம் அவருடைய மகன் கார்த்தி சிதம்பரம் இருவர் மீதும் மத்திய புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறை வழக்குப்பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இவ்வழக்குகள் தொடர்பாக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை தன்னை கைது செய்வதிலிருந்து தடை விதிக்க வேண்டும் என தில்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இதன் அடிப்படையில் ப சிதம்பரம் மற்றும் கார்த்தி சிதம்பரம் இருவரையும் மார்ச் எட்டாம் தேதி வரை கைது செய்ய தடை நீட்டிப்பு வழங்கி தில்லி பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது